மணல் ஜல்லி கம்பி செங்கல் எல்லாத்துக்கும் விலை கூடும் டாஸ்மாக்க்குக்கு வேலை விலை கூட போகுதான் எல்லாத்துக்கும் விலை கூட எப்படி விற்கி நீ என்ன ஜோசியமாக பார்க்குற அப்படின்னு கேட்டால் எலெக்ஷன் வருது சார் எல்லாருமே அப்படி அப்படியே பைசா கொடுக்க வேண்டாமா சார் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மத்தியிலும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அரசியல் கட்சிகள் அவங்களுடைய எலெக்ஷன் செலவுக்காக யாரை தேடிப்போவாங்க பிஸ்னஸ் மேனை தேடிப்போங்க பிஸ்னஸ் மேன் என்ன செய்வாங்க அவங்க அவங்க விற்கிற விலையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அந்த விலையை அப்போ பிஸ்னஸ்மேன் கொடுக்குறாங்களா இல்லையே சாதாரண மக்கள் நாம தானே கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நடக்கப் போகுது நடக்கும் வேணும்னா நீங்களே பார்த்துக்கோங்களேன் நாளைக்கே ஒரு ஒரு அறிவிப்பு வரலாம் டாஸ்மாக் எண்பது ரூபா வர விலை கொடுத்துப்பா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இப்போ வந்துருச்சு அடுத்தா நிறைய அறிவிப்புகள் வரும் இன்னும் ஒரு மாதத்தில் எல்லா அறிவிப்புகளும் வந்து நிறைய ரூபா கூடிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இதுக்கான ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் இன்னும் நிறைய வர வேண்டியிருக்கு நான் உங்கள் வைக்க இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா காஸ்ட் சிட்டி அப்படிங்கிறது தான் சீனாவினுடைய காஸ்ட் சிட்டியா அங்கேருந்து ஆவிலாம் இருக்குமாடா அப்படின்னு கேட்டால் ஆவி இருக்காது ஆனால் நிறைய பில்டிங் இருக்கும் நம்ம ஊரில் பாடடைஞ்ச பில்டிங்குள்ள தான் ஆவி இருக்கும் இங்கே புதுசா கட்டின பில்டிங்கை தான் காஸ்ட் சிட்டின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் புதுசா கட்டுற பில்டிங்கை காஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த சீனாவை பொறுத்த வரைக்கும் நாம இங்கே இந்தியாவிலலாம் வந்து நம்ம ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும் அந்த அட்வான்ஸ் கொடுத்த உடனே அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கீ அவங்க நம்ம கொடுக்கும்போது அவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கம்பெனி நம்ம கையில் கொடுக்கும்போது நம்ம மீதம் தொகையெல்லாம் கொடுத்துட்டா போதும் ஆனால் சீனாலலாம் அப்படி கிடையாது சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் முடிந்து அவங்களுடைய இன்டீரியரும் முடிஞ்ச பிறகு தான் விற்பனைக்கு அப்படின்னு சொல்கிறதே ஆட்களை கூப்பிடுவாங்க வந்து பாருங்கள் வீடு முடிஞ்சிருச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் கிரைண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது அதுதான் சீனாவினுடைய ரொம்ப முக்கியமான நிறுவனம் இதே எவர்கிரைண்டு தான்ற அந்த கப்பல் சூயஸ் கெனால் அப்படிதான் ஸோ இந்த எவர் எவர்கிரேட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் என்ன செய்கிறாங்க நிறைய பில்டிங்கை கட்டியிருக்காங்க ஆனால் இப்போ அந்த பில்டிங் எதுவுமே விற்பனை ஆகலை எதுவுமே விற்பனை ஆகலைன்னா சீன மக்களிடம் அவ்வளோ ரூபா இல்லை அப்படிங்கிறதான் காண்பிக்கிறது ஸோ இப்போ இந்த எவர்கிரேண்ட் அப்படிங்கிற இந்த சிக்கல் காரணமாக எல்லோரும் சீனாவில் ஒரு பெரிய பயம் ஏற்படுது அங்கே எல்லோரும் பங்கு வர்த்தகத்தை என்ன செய்கிறாங்கன்னா செல் ஆஃப் பண்ணுறாங்க அப்படி செல் ஆஃப் பண்ணுறதுனால இன்றைக்கி சீன அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க ஏய் பங்கு வர்த்தகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எல்லா பணமும் இங்கேருந்து வெளியில் போகிற மாதிரி இருக்குது மக்கள் ஆகிறாங்க நம்முடைய காஸ்ட் சிட்டிலாம் அப்படியே நின்றுட்டுருக்கு எவர் கிரைண்ட் வேறு லிக்யூஃபை பண்ணுறதுக்கான அந்த ரிக்வஸ்ட்டை கொடுத்துருக்கான் இப்படியே போச்சுன்னா நம்ம இவ்வளோ நாள் பெரிதாக ஊதி காண்பித்த நம்முடைய எக்கனாமி அப்படிங்கிற பபுள் டமார்னு வெடிச்சு செதறிருண்டா கொஞ்சம் பார்த்து சூதானமாக செய்ங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலேயோ என்னவோ கொஞ்சம் பேனிக் அப்படிங்கிறது இருக்குது சீனா பற்றியான செய்திகள் வரக்கூடிய வாரங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்ததா ஜோர்ஜாவினுடைய பிரைம் மினிஸ்டர் தான் ஜோர்ஜாவினுடைய பிரைம் மினிஸ்டர் திடீர்னு பார்த்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் என்னுடைய பிரைம் மினிஸ்டர் பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஸோ ஜோர்ஜாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணும்போது ஃப்ரான்ஸு பிரான்ஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அங்கே வந்திருக்கக்கூடிய போராட்டம் ஃபார்மர்ஸ் வேறு லெவலில் செய்கிறாங்கங்க நம்ம ஊர்லலாம் ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காக ரோட சரியில்லாம ஆக்குவாங்க ரோடு அப்படியே பேத்து எடுத்துடுறாங்க பேத்து எடுத்துகிட்டு இந்த வழியாக எந்த வண்டியும் போகக்கூடாது கேட்டால் இதுதான் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறாங்க ஃப்ரான்ஸினுடைய ப்ரொடெஸ்ட்டே ப்ரொடஸ்ட்டு தான் போராட்டம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய போராட்டம்லாம் வேற லெவலில் இருக்கு ஸோ அந்த மாதிரியான போராட்டம் நடந்தும் கூட அங்கே சின்னதாக ஓகே நான் உங்களுக்கு ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது செய்கிறேன்னு சொல்லாத எனக்கு என்ன செய்வேங்கிறத தெளிவாக சொல்லி அதன் பிறகு நாங்கள் கலைந்து போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரான்ஸ் நினச்சா உக்ரைனுக்கு ஒரு மூவாயிரம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆர்டிலரி ஷெல்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி உக்ரைன் இன்னொரு பக்கமாக ஃப்ரான்ஸ் இழுத்துட்ருக்காங்க எனக்கு குண்டு குண்டுத்தா எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் உக்ரைன் இப்போ ஃப்ரான்ஸை இழுத்துட்ருக்காங்க எப்பா அமெரிக்கா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் ஒவ்வொன்றா கலண்டு விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உக்ரைனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை உக்ரைனுக்கு ஏற்படுத்தும் உக்ரைனுடைய கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுக்கவே முடியாது அதனாலயோ என்னவோ உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடை கோருவதற்கு பல நாடுகளிடம் உக்ரைன் கோரிக்கை வைத்து வருகிறது ஆனால் எல்லா இடத்துலையுமே நோ ரெஸ்பான்ஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி அப்போ ஜெர்மனி மட்டும் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களே இப்போ ஜெர்மனியினுடைய உதவிகள் எல்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இன்னும் ஜெர்மனியினுடைய உதவிகளும் கிடைக்காமல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இஸ்தான்புல்ல ஒரு கத்தோலிக் சர்ச்ல பெரிய ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துறாங்க இந்த தாக்குதலுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகள் அதை தான் செஞ்சோம் இன்னும் நிறைய கத்தோலிக் சர்ச்ல இதே மாதிரியான தாக்குதலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அடுத்ததான் ஈரானுடைய டாப் டிப்ளமேட் ஒருவர் பாகிஸ்தானுக்கு போக போறாரு பாகிஸ்தானும் ஈரானும் எதிரும் புதிருமா இருந்து சண்டையெல்லாம் போட்டாங்க தெரியுமா அப்போ தான் மறுபடியும் சொன்னாங்க மாமா மச்சான் அப்பப்போ நாங்கள் சண்டை போட்டுக்கிடுவோம் அப்பப்போ சேர்ந்துக்கிடுவோம் ஸோ ஒரு டென்ஷன் இருக்குது பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையே அந்த டென்ஷனை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈரான் மற்றும் பாகிஸ்தானுடைய ஒரு பயணம் அந்த பயணத்தில் என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அடுத்ததாக மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக பெரும் பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமாக இதற்கான ஒரு தீர்வை காண வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் அந்த ஐநா சபையினுடைய யூஎன் ஆர்டபிள்யூஎஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி இருப்பதால் பதினஞ்சுக்கும் அதிகமான நாடுகள் நாங்கள் இனிமேல் ஐநா சபைக்கு இந்த ரெஃப்யூஜி கமிட்டிக்கு எந்த விதமான ஃபண்டும் கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபண்ட் எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க ஸோ பாலஸ்தீன மக்கள் அவங்களுக்கான உதவிகள் இனியும் கிடைப்பதில் இன்னும் பல சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் பெரிதாகி வருகிறது ஐநா சபையினுடைய பீஸ்கீப்பர்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சவுத் சுடான் மற்றும் சுடான் பகுதியில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை காரணமாக ஸோ சவுத் சுடான் சுடான் அப்படின்னு சொல்லும்போதே சுடான் பிரச்சனைனா என்ன அது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்டு காணொலி தமிழ் பூஷத்தில் இருக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது சுடானுடைய வரலாறு இல்லாட்டி சோமாலியாவினுடைய வரலாறு இப்படின்னு சொல்லி எந்த வரலாறாக இருந்தாலும் சரி சுடான் தமிழ் பக்ஷம் சோமாலியா தமிழ் புக்ஷம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான காணொளி வந்திருக்கும் நம்ம வீடியோ ஒரு லைப்ரரி தான் அதை நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் சேவ் பண்ணிக்கோங்க அடுத்த தலைமுறைக்கு கூட காண்பிக்கலாம் ஏன்னா அளவுக்கு காணாமல் போன தேசங்களாக இருக்கட்டும் இல்லை கொரிய வாராக இருக்கட்டும் அமெரிக்கா எப்படி வல்லரசானதா அப்படிங்கிறதா இருக்கட்டும் மொசாட் சீரிஸாக இருக்கட்டும் ராவாக இருக்கட்டும் சிஐஏவாக இருக்கட்டும் இது எதுவுமே காலத்தால் அழிக்க முடியாது அந்த அளவுக்கு அதுல அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு ஸோ சுடான பத்தி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை படித்தால் போதும் சிரியாவினுடைய யுத்தத்தை பற்றி ஏழு காணொலிகள் ரஷ்யா உக்ரைன் பற்றி நூற்றுக்கும் அதிகமான காணொலிகள் இஸ்ரேல் மொசாடு இல்லாட்டி யூதர்களை பற்றியான காணொலிகள் யூதர்களையும் புத்திசாலியாக இருக்காங்க அப்படிங்கிற காணொலி இது எல்லாமே நம்முடைய அக்மார்க் சூப்பரான காணொலிகள் அப்படின்னு சொல்லலாம் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் பார்த்துக்கோங்க இத்தாலியை பொறுத்தவரைக்கும் ஒரு அஞ்சு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலரை மைக்ரேஷன் ஆப்பிரிக்கால வரக்கூடிய மைக்ரேஷன் அவங்களை நிப்பாட்டுவது இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக டெடிக்கேட்டடா அதை ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களாம் இதே மாதிரி தான் டெக்ஸாஸ் மாகாணத்திலயும் பெரும் பிரச்சனை அப்படிங்கறது ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ் பட்சத்தில் காணொலி கூட டெக்சாஸ் பார்டர் கிரைசிஸ் அப்படிங்கிறது தான் ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் எல்லா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆவலாக இருக்கும் எங்களை எல்லோரும் சேர்த்துக்கோங்கப்பா நம்ம ஒன்றா வேலை செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஆனால் என்ன ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன் அரசாங்கத்தை இன்னும் பல நாடுகளும் அவங்க ஒரு அரசாங்கம் தான் அப்படிங்கிறதே ஒத்துக்கொள்ளவில்லை அதன் பிறகுதான சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற அடுத்த கட்ட நகர்வு ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்களை அக்செப்ட் பண்ற வைக்கிறது அப்படிங்கிறது தான் தாலிபான்களுடைய மிக முக்கியமான வேலையாக இருக்க வேண்டும் அடுத்ததாக புட்டின் அவர்கள் நான் தான்ப்பா பிரசிடென்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி அவரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது மார்ச் பதினேழு ரஷ்யாவினுடைய எலெக்ஷனாக இருக்கும் ஸோ அதுல புட்டின் அவர்கள் அடுத்த முறையும் அதிபராக வரப்போகிறார் என்பதில் யாருக்காவது மாற்றிக்கருத்து இருக்கு சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் செய்வது காசா மக்களை பசி பட்டினி அந்த பட்டினியால் ஏற்படக்கூடிய சாவுகளுக்கு காரணமாக இருக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் ஈரான் ஜோர்டானில் இன்னைக்கு ஒரு ட்ரோன் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கு எதிராக ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த ட்ரோன் தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் சம்பந்தம் கிடையாது மூன்று நபர்கள் அமெரிக்க இராணுவ வீரர்கள் இறந்ததற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முப்பது நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அவங்க சீக்கிரமாக அவங்களுடைய உடல்நிலை தேடி வரட்டும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை மட்டும் கொடுத்திருக்காங்க அமெரிக்காவினுடைய வார்ஷிப்புக்கு எதிராக ஹூத்தி இன்னைக்கும் ஒரு அட்டாக் நடத்தி இருக்காங்க என்கிற தகவலும் ஹூத்தியினுடைய தடுத்து நிறுத்தியது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது உக்ரைனுடைய எட்டு ட்ரோனை ரஷ்யாவினுடைய தடுத்து நிறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன நாட்டோவினுடைய கமாண்டர் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் அப்படிங்கிறது எப்படி கொரியன் வார் நின்றதோ அதே மாதிரி நின்று போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த பகை மட்டும் முடியவே முடியாது என்னைக்குனாலும் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது தொடர்ந்து புகைந்து கொண்டே போகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் உக்ரைன் லித்வேனியா இரண்டு நாடுகளும் ட்ரோன் ப்ரொடக்ஷனை என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ட்ரோன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இ சிகரெட் இருக்குது பார்த்தீங்களா இந்த டிஸ்போசல் இ சிகரெட் வேப்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல அதை யூகே எப்படியாவது பேன் பண்ணணும் ஏன்னா அதை குழந்தைகள் அதிக அளவு யூஸ் பண்ணி ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய ஹெல்த்தை கெடுத்துக்கிறாங்க ஸோ அதுக்கு ஒட்டு எல்லா வேப்ஸையும் என்ன செஞ்சிடலாம் அப்படியே தடைப்படுத்திட்டால் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் வருகிறது இன்றைக்கி மேல்நாட்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நாளைக்கு அது நம்ம ஊர்லேயும் வந்த பிறகு நம்ம ஊர்ல ஈஸியாக கிடைக்குது எப்படி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியல சொல்லியிருக்கேன் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்